பெர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகலாலய மகோத்சவம் ஆகஸ்ட் 2 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 25 தேதி தேர் திருவிழா இடம்பெற உள்ளது. வணக்கம், இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழில் செய்தி நேரம் நிரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுடன் தமிழர் தரப்பு சந்திப்பு. இலங்கையில் தமிழருக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி வேண்டும் என்கின்றார் ரிஷி சுனாக். கொழும்பில் டயஸ்போரா பணியகத்துக்கு இடமில்லை என ராஜபக்ச தரப்பு அழுத்தம். ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயத்தில் எதிர்க்க தயார் எனவும் சூளுரை. அறவழி போராட்டக்காரர்கள் மீதான அரசு அடாவடி நிறுத்தப்பட வேண்டும். அனைத்துலக மன்னிப்பு சபை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கண்டனத்துடன் கோரிக்கை. ரணில் விக்ரமசிங்கவுடன் மீண்டும் பேச்சுக்கு தயாராகும் சஜித் அணி. கோட்டாபாய நாடு திரும்பினால் விசாரணை வேண்டும் எனவும் கோரிக்கை. குஜராத் கூட்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட வரவேற்பால் அதிர்ச்சி. பிராமணர்களுக்கு விடுதலை உரிமை இருப்பதாக கூறும் பாஜக உறுப்பினர். உக்ரைனின் அணு மின்சாரம் ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் என மொஸ்கோ எச்சரிக்கை. அணு வளாகத்தை இராணுவ சூனிய பகுதியாக்கும் கோரிக்கையையும் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் புதிய பிரதமர் மற்றும் கன்சர்வேட்டிவ் தலைமை போட்டியில் நிற்கும் இறுதி வேட்பாளர்களான லிட்ரஸ்ட் மற்றும் ரிஷி சுனக் ஆகியோருடன் தமிழ் கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் சந்திப்புகளை நடத்தும் திட்டத்தின் அடிப்படையில் முதலாவதாக ரிஷி சுனக்குடன் நேற்று சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதேபோல இந்த மாத இறுதிக்கு இடையில் லிட்ரஸ்டுடன் சந்திப்பு நடத்தப்பட உள்ளதாக தமிழ் கன்சர்வேட்டிவ் வட்டாரங்கள் இன்று ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளது. சோம் தொழில்நுட்பத்தில் நேற்று ரிஷி சுனக்குடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் இலங்கையில் நடந்த பாரிய அநீதிகளுக்கு நீதி வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியதாக தமிழ் கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ரஷ்யர்கள் மீது பிரித்தானியா விதித்துள்ள பொருளாதார தடைகளைப் போன்று போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா அதிகாரிகள் மீது தடைகளை பிரயோகிக்கும் சாத்தியம் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பிரித்தானியாவில் தமிழ் மக்களின் பங்களிப்பையும் ரிஷி சுனக் பாராட்டியுள்ளதாகவும் தமிழ் கன்சர்வேட்டிவ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாத இறுதியில் தலைமை போட்டியில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் லிஸ்ட்ரஸ்டுடன் சந்திப்பு நடத்தப்பட்டதாகவும் தமிழ் கன்சர்வேட்டிவ் வட்டாரங்கள் இன்று ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு உதவ இந்தியா தன்னால் முடிந்த உதவிகளை செய்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் செய்யக்கூடிய உதவிகளையும் தாம் வழங்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு இந்த ஆண்டு மாத்திரம் 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆதரவை இந்தியா வழங்கியுள்ளதுடன் இதில் கடன்கள் மற்றும் இடமாற்று ஏற்பாடுகளை வழங்கியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 கோடி மக்களை கொண்ட இலங்கையில் தற்போது முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையை பிணை எடுப்பதற்கான பேச்சுக்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த ஜெய்சங்கர் தாம் சர்வதேச நாணய நிதியத்தின்படி இலங்கைக்கு எந்த உதவியையும் இயல்பாகவே செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சீனாவின் உறவுகளில் இலங்கையின் தாக்கம் குறித்து கருத்து வெளியிட்ட ஜெய்சங்கர் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைய வேண்டுமானால் அவ்வாறு செய்வதற்கு பல காரணங்கள் உள்ளதாகவும் இலங்கை மட்டுமே காரணம் இல்லை எனவும் கூறியுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற சுலாலோங்கான் பல்கலைக்கழகத்தில் இந்தோ பசிபிக் பற்றிய இந்தியாவின் பார்வை என்ற தலைப்பில் விரிவுரை ஆற்றிய பின்னர் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இந்திய வெளியுறவு அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கம் திட்டமிட்டு தொடர்ந்தும் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை கைது செய்து வருவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மாற்று வடிவில் முன்னெடுக்கப்படலாம் எனவும் அவர்கள் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தனர்.
ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஆக்களை தொடர்ச்சியாக அரெஸ்ட் பண்ணுறபடியால் ரணில் விக்ரமசிங்கிற நோக்கம் கம்ப்ளீட்டாக இந்த போராட்டங்களை முற்று முழுதாக அகற்ற வேண்டும் என்றும், அவர நோக்கத்தில் மிக முக்கியமானது இந்த புகட்டுவ கட்சிக்கு இருக்கிற அழுத்தங்களை குறைத்து திருப்பியும் அந்த புகட்டுவ கட்சியை மீள்திருப்பது அவர நோக்கமாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் அவர் இந்த போராட்டக்காரர்களை தொடர்ச்சியாக கைது செய்கிறார்கள். செய்கிறது மாத்திரம் இல்லை, பயங்கரவாதிகளாகவும் ஃபேசிஸ்டாகவும் அவர்களை சித்தரிக்கிறது மிக மோசமான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கில் இதே தான் பல அரசாங்கங்கள் செய்து கொண்டு வந்தது. போராட்டக்காரர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் ICCPR சட்டத்தையும் வைத்து அடக்கு முறைகளுக்குள்ள கொண்டு வந்தார்கள். இப்போ கிழக்கில் அது நடந்து கொண்டிருக்குது. மனித உரிமை கவுன்சில் செப்டம்பர் மாதம் 12 கூட இருக்குது. இந்த அரசாங்கம் செய்கிற இந்த அராஜகங்களை ஜெனீவாவில் நடக்கிற மனித உரிமை கவுன்சில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கின்றது, அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் இருக்கின்றது, அதே போன்று ஜனாதிபதிக்கும் இருக்கின்றது. ஆனால் இவர்கள், இந்த ஆட்சியாளர்கள், ஜனாதிபதி, தற்போது இருக்கின்ற அரசாங்கம், நாங்கள் ஒடுக்குமுறையை தான் நாங்கள் முன்னெடுத்துவோம், ஒடுக்குமுறையில் தான் இந்த நாட்டை ஆளப்போகின்றோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனவே போராட்டம் மீண்டும் மீண்டும் வேறு வேறு வடிவங்களில் தலை தூக்கப் போகின்றது. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான, ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் இவர்கள் காலிமிக துறையோடு நிறைந்து முடிவடைந்து விட்டு என்று இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு முடிவடையவில்லை. இந்த போராட்டம் இன்னும் இன்னுமாக வேகமாக நடத்தப்பட போகின்றது. அதற்கான இன்னும் ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் நேற்று நடந்திருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்துக்கூடாக இவர்கள் எதிரை இந்த அரசாங்கம் செய்ய நினைத்ததோ, இந்த போராட்டத்தை நசுக்குவதற்குள்ளாக ஒடுக்கி என்ன செய்ய நினைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் கனவு பலிக்காது, அவர்களுடைய எதிர்பார்ப்பு பலிக்காது, தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தப்படும். இந்த ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி பதவியிலிருந்து துரத்தப்படும் வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும் என்பதையும் குறிக்கொள்ள விரும்புகின்றோம். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் 16 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே உள்ளிட்ட மூவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் நேற்று மாலை கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் 19 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முறையற்ற விதத்தில் ஒன்று கூடிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கருவா தோட்டம், கொம்பனி தெரு, பொரளை காவல்துறை பிரிவுகள் மற்றும் கழனி பிராந்திய குற்ற விசாரணை பிரிவு என்பனவற்றால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைதான 19 பேர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது 16 பேர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட மூவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட மூவரை தடுப்பு காவல் உத்தரவில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டுள்ள கல்வெவர் ஸ்ரீதம்பத்தேரர் மற்றும் ஹாசந்த் ஜீவந்த குணத்திலக்கு ஆகியோரை போராட்டக் களத்தில் ஏப்ரல் 9 திகதியிலிருந்து இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இன்று ஈடுபட்டனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை உள்ளிட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மட்டக்களப்பு வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இன்று ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்றிணைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயில் வழியே பேரணியாக சென்று பிரதான வீதி ஓரத்தில் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். சுமார் 1 மணி நேரம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பின்னர் கலைந்து சென்றனர். இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே ஸ்ரீலங்கா பயங்கரவாத புலனாய்ப்பு பிரிவில் அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த வேதனை அளிப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய காரியாலயம் தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் இதனை தெரிவித்துள்ளது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் 16 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குடியியல் உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு எதிராக கொடூரமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமான பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்துகிறது. அதற்கு பதிலாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டக்காரர்களை தன்னிச்சையாக தடுத்து வைப்பது மற்றும் பயங்கரவாதம் அல்லாத அவர்களின் நடவடிக்கைகளால் நியாயப்படுத்தப்படாத கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் சிலவற்றின் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டதை வரவேற்பதாக யாழ் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சித்து விளையாட்டுகளை நிறுத்தி சாதாரண மக்கள் உயிர் வாழக்கூடிய முறையில் பொருட்களின் விலைகளை குறைக்க வேண்டும் என ஐபிசி தமிழ் செய்திப்பிரிவு நடத்திய கள ஆய்வில் வலியுறுத்தியுள்ளனர். இளைஞனுடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமான நிலையை எட்டி சென்று கொடுக்கின்ற இந்த நிலையிலே மக்கள் எவ்வாறு அதனை எதிர்கொள்கின்றார்கள்? எவ்வளவுதான் பொருட்களின் விலை குறைந்தாலும் இந்த சூழ்நிலையில் மக்கள் அதனை பொருட்களின் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த நிலையிலும் பொருட்கள் இவ்வளவு காலமும் தட்டுப்பாடாக இருந்த நிலையில் தற்போது அந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் ஓரளவிற்கு நீங்கியுள்ள இந்த நிலையில் மக்கள் அதனை எவ்வாறு எதிர்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாக யாழ் மக்களிடம் கேட்டறிய போகின்றோம். சாமான இழப்பை பெறதில்லை தானே, சாமான் அதே விலையே தான் இருக்குது. இல்லை வாங்கக்கூடிய இதில் இல்லை. அண்டாடு 1500 கூலி வேலை செய்கிற வைக்கு கஷ்டந்தானே. அப்படி சாமான விலைவாசி உயர் விலை இருக்கு. நாடு இன்னும் படிய சீரான நிலைக்கு வெறியல. அரசாங்கத்துக்கு வர உதவிகள் மக்கள் சில பேருக்கு சேருது, சில பேருக்கு சேரல. அப்போ சேராத சனம் குறைதான் சொல்லு அரசாங்கத்து. வல்லமையா 100க்கு 100 பாதிக்கப்பட்டு ஒரு கிலோ மீன் 2000 ரூபா. ரணிலின்ற ஆட்சி, கொத்தபாயான்ற ஆட்சி எல்லாமே ஒரே மாதிரி தான். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. வளமைக்கு திரும்பினு சொன்னால் வளமைக்கு திரும்ப இல்லையா? இன்னும் வளமைக்கு திரும்பினா கூட சுதந்திரம் கூட இதாக வாழலான்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பழைய விலை எல்லாம் இருக்குது. விலையை 1000 ரூபா கூட்டி போட்டு இப்போ சொல்லுவாங்க விலை குறைச்சிருக்கிறோம்ட்டு கேட்டால் 10 ரூபா 20 ரூபா குறைச்சிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்னென்ன சிவிக்கலாதானே? ஆட்டோக்காரருக்குனா கயர் ஓடி போட்டு காசு வாங்குறோம்னாலே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதோட வாங்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பொருளாதாரம் எல்லாமே கூடிட்டுது. இப்படி ஒரு அமைப்பு நல்லதுதான். அந்த நாடும் பலமாக வரும், நாடும் கஷ்டத்தில் போகாது. கஷ்டத்தில் போக ரெண்டாவது கொஞ்சம் சில இந்த நிறுவனங்கள் சில புனரமைப்பு செய்யக்கூடும். அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இப்போலாம் நடைமுறை சாத்தியப்பட வரும். இது அறிவிப்பாக இருக்காமல் தடை செய்தே இருக்க எடுத்தென்றாலும் அது ஒரு நாட்டுக்கும் நல்ல ஒரு விஷயம். அது அதை வரவேற்கிறோம். ஆனால் அது அறிவிப்பாக இல்லாமல் நடைமுறையில் இருந்தால் இலங்கைக்கு நல்லது. இலங்கையில் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் மிகவும் கடினமாக இருந்த காலப்பகுதி போய் தற்போது ஓரளவிற்கு பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டு பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் இந்த நிலையில் பொருட்களை கொள்வனவு செய்வது சரி, பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலையும் காணப்படுகின்றது. ஏனென்றால் பொருட்களின் விலைவாசி அதிகரிப்பு அவர்களை பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத அளவிற்கு காணப்படுவதாகவும் மக்கள் கருத்து தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போதைய இக்கட்டான காலகட்டத்தில் அரசியலில் பல்வேறு சித்து விளையாட்டுகள் இடம்பெற்று வருவதாகவும் இதில் ஒரு அங்கமாக தற்போது பொருளாதார நிலையை சீர்படுத்தும் முகமாக புலம்பெயர் அமைப்புகளுக்கான தடை நீக்கத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்திருப்பதை வரவேற்பதாகவும் மக்கள் கருத்து தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எவ்வாறான நிலை தொடர்ந்தாலும் அவர்கள் கூறுவது என்னவென்றால் இந்த இக்கட்டான நிலை கூட ஓரளவிற்கு பொருட்கள் வருகை காணப்பட்டாலும் ஆனால் சுமூகமான நிலை வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய நிலை தங்களிடம் இல்லை என்பதையே அநேகமான மக்கள் கருத்து தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக யாழ் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் அங்குசனுடன் ரமேஷ். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கான அலுவலகம் ஒன்றை இலங்கையில் அமைப்பது தொடர்பான ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு அளிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். இலங்கையில் குறித்த அலுவலகம் அமைக்கப்படுமாயின் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இலங்கையில் யுத்தம் நிறைவு செய்யப்பட்டது. எனவே புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கான அலுவலகத்தை இலங்கையில் அமைக்க முடியாது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் யோசனைக்கு ஒரு கட்சியாகவும் அதன் அங்கத்தவர்களாகவும் நாம் ஆதரவு வழங்க மாட்டோம். ஜனாதிபதி வேறு ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருவதால் அவருடைய யோசனை வேறுபட்டதாகவே இருக்கும். எமது கட்சிக்கும் ஜனாதிபதியுடைய கட்சிக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன.
எனினும் இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்தது எமது கட்சி என்பதால் அவர் எமது கட்சிக்கு தேவையான வகையிலேயே செயற்பட வேண்டும். இலங்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கே இன்னும் மக்கள் ஆதரவு இருக்கின்றது. நாளை இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் எமது பலத்தையும் மக்கள் ஆதரவையும் இம்மால் காட்ட முடியும். இலங்கை நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடையவும் சமூக ஒற்றுமை மற்றும் சமூக பாதுகாப்பை பலப்படுத்தவும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பிற்கான அலுவலகம் உதவும் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான அபிவிருத்தி ஒருங்கிணைப்பிற்கான பேங்காங் அலுவலகத்தின் பணிப்பாளர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி டேவிட் மெக்லாக்லன் காருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் அபிவிருத்திக்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் நெருங்கி செயற்படுவது ஐக்கிய நாடுகள் சபையை ஈர்த்துள்ளதாக டேவிட் மெக்லாக்லன் கார் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய ஆதரவுகளுக்கு பிரதமர் குணவர்த்தன இதன்போது நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை 2023 தொடக்கம் 2027 ஆண்டு வரையான ஐக்கிய நாடுகளின் நிலையான அபிவிருத்தி ஒத்துழைப்பு வரைவு திட்ட உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டமையையும் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வரவேற்றிருந்தார். கோவிட் தொற்றால் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள ஐக்கிய நாடுகள் சபை உதவ வேண்டும் எனவும் பிரதமர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடந்த 70 வருடங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் மேலதிகமாக 25 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஐநா முகவர் நிறுவனங்கள் ஊடாக இந்த நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வெளிவிகார அமைச்சர் பென்னி வோங், சர்வதேச அபிவிருத்தி மற்றும் பசிபிக் அமைச்சர் பெட் கன்ட்ரோய் ஆகியோர் இணைந்து இலங்கைக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பான கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இந்த சவாலான காலகட்டத்தில் இலங்கை மக்களுடன், குறிப்பாக கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கும் மக்களுடன் ஆஸ்திரேலியா துணை நிற்கும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். உணவு, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து சேவைகள், பாதுகாப்பான நீர் அணுகல், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆபத்தில் உள்ளவர்களுக்கு அத்தியாவசிய ஆதரவை வழங்குவதற்கு ஐநா முகவர் அமைப்புகள் மூலம் இந்த உதவி வழங்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாதுகாப்பான மற்றும் மேல்தன்மை கொண்ட இந்திய பெருங்கடலில் பரஸ்பர நலன்களை ஆதரிக்கும் வகையிலும் ஒத்துழைப்பு மற்றும் சமூக இணைப்பின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட 75 ஆண்டுகால வலுவான உறவை வலுப்படுத்தும் வகையிலும் இலங்கைக்கான தொடர்ச்சியான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2022-2023 இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் 23 மில்லியன் டாலர் அபிவிருத்தி உதவிக்கு மேலதிகமாக இந்த 25 மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவி வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கவில்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வருவது தொடர்பில் இதுவரை எதுவும் அறிவிக்கவில்லை என கண்டையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இலங்கையில் ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கும் சுதந்திரம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் கிடைக்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க குடியுரிமையை துறந்து இலங்கைக்கு சேவை செய்ய வந்தவரை வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்க விட முடியாது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் இலங்கை வாழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைக்கப்படவுள்ள சர்வகட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கவும் அதற்காக அமைச்சு பதவிகளை விட்டு விலகி தியாகங்களை செய்யவும் தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி, நேர்மை மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தெளிவான நிபந்தனைகளுடன் இலங்கைக்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் என கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் பாரியளவில் மீறப்படுவதாகவும் ஹர்தினால் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி படிப்படியாக சீர்குலைந்துள்ளதாகவும் நீதித்துறையில் அரசியல் தலைவர்களின் தலையீடு நீதியை ஒரு பிரச்சினையாக மாற்றியுள்ளதாகவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதாக அவர் கூறினார். இவ்வாறான சூழ்நிலையில் மக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடக்குமுறைகளை பயன்படுத்தி ஒடுக்குவதாகவும் கருதினால் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான தவறுகள் சரி செய்யப்படுவதை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அரசாங்கங்களின் தவறான நிர்வாகத்தாலும் திட்டங்களினாலும் இலங்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கருதினால் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி பல மில்லியன் கணக்கான மக்களை வறுமைக்குள் தள்ளியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நிலை காரணமாக மக்கள் தங்களை இருவேளை உணவிற்கு பழக்கப்படுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் கொழும்பு மக்களிடையே மேற்கொள்ளப்பட்ட நேர்காணலில் 50 வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் பணவீக்கம் காரணமாகவும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உணவு பாதுகாப்பை பேணல், சமூக பாதுகாப்பு முறையை நிறுவுதல் மற்றும் நியாயமான வரிவிதிப்பை உறுதி செய்தல் போன்ற பல்வேறு காரணிகளுக்காக இலங்கையிலுள்ள நிதி நிறுவனங்களுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை வாழ் மக்களில் 5.7 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும் சனத்தொகையில் 22 வீதமானோர் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் ஊட்டச்சத்தின்மையால் அவதியுறுவதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வழங்க முயன்றமை தொடர்பான வழக்கின் மேலதிக நடவடிக்கைகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதிய தகவல்கள் வெளிப்படாத காரணத்தினால் விசாரணைகளை நிறுத்தியுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 2018 ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வழங்க முயன்றமை தொடர்பான விடயங்களை பல சர்ச்சைக்குரிய குரல் ஒலிப்பதிவுகள் வெளிப்படுத்தியிருந்தன. அது தொடர்பாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனமானது 2018 நவம்பர் 5 லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாட்டினை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வழங்குவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கையினை மையப்படுத்தி டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மீண்டும் அதே ஆண்டு டிசம்பர் 3 லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் கடிதத்தினை சமர்ப்பித்திருந்தது. இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு 4 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவானது குறித்த முறைப்பாடு தொடர்பிலான ஆணைக்குழுவின் தீர்மானத்தை கடிதம் மூலம் வெளிப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் போதிய தகவல்கள் வெளிப்படவில்லை என்ற காரணத்தினால் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவானது முறைப்பாடு தொடர்பிலான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மயந்த திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சி தமது பூர்வீக வீடு எனவும் தெரிவித்தார். ஸ்ரீகொத்தா எங்கள் மூதாதையர் வீடு, நாங்கள் அதை விரும்புகின்றோம். நான் மறைந்த என் தந்தையுடன் அங்கு செல்வது வழக்கம். நாங்கள் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியை நேசிக்கின்றோம். அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவையும் நாம் நீண்ட காலமாக அறிவோம். நாங்கள் கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம். ஆனால் இரு கட்சிகளின் கொள்கைகளும் ஏறக்குறைய ஒன்றுதான். நான் இந்த கருத்துக்களை கூறிய போது சிலர் என்னை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் நான் பக்கம் மாறி அமைச்சர் பதவியை ஏற்க விரும்பவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் தேசத்தை புத்துயிர் பெறுவதற்கான இணக்கமான வேலை திட்டத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற முடியும். ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேசத்தை புத்துயிர் பெறுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு இணங்க முடியுமா இல்லையா என்பதை பார்க்க முடியும். அதே நேரம் ஊழலை தடுப்பதற்கான புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அது ஒரு தனிப்பட்ட உறுப்பினர் சட்டமூல வடிவில் கொண்டு வருவது கூட சாத்தியம். இலங்கையில் எரிபொருள் இறக்குமதி மூலம் அதிக லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் இயலாமையையும் பொருளாதார நெருக்கடியையும் பயன்படுத்தி சிலர் அதிகளவான லாபத்தை அடைந்துள்ளதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சம்பிக்கரணவுக்கு தெரிவித்தார்.
2020 பிப்ரவரி மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட 92 மற்றும் 95 ரக பெட்ரோலுக்கு 3.87 டாலரை மேலதிகமாக பெற்றுள்ளனர். பிப்ரவரி 27 மற்றும் 28 தேதிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட டீசலில் இருந்து பாரிய தொகை லாபத்தை ஈட்டியுள்ளனர். இந்த தகவல்களுக்கான தரவுகள் ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன. இதற்கு மேலதிகமான தரவுகள் அமைச்சிலும் காணப்படுகின்றன. பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதனை பார்வையிட முடியும். மார்ச் ஏப்ரல் மாதங்களை கடந்து ஜூலை மாதம் அளவில் என்ன நடந்துள்ளது என்பதை பார்த்தால், ஜூலை மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் 25 டாலருக்கு ஒரு பீப்பா டீசலை பெற்றுக் கொண்டுள்ளனர். 3 அல்லது 4 டாலருக்கு காணப்பட்ட டீசலை 25 டாலர் செலவழித்து நாட்டுக்கு இறக்குமதி செய்துள்ளனர். ஐஓசி நிறுவனம் 21.66 டாலருக்கு டீசலை இறக்குமதி செய்துள்ளது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று டீசலை 129 டாலருக்கு விற்பனை செய்த சந்தர்ப்பத்தில் அதனை 145 டாலருக்கு இறக்குமதி செய்துள்ளனர். 3 லட்சம் பீப்பா எரிபொருள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிலிருந்து 6 பில்லியன் லாபம் ஈட்டியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக 129 டாலருக்கு காணப்பட்ட எரிபொருளை 145 டாலருக்கு பெற்றுக் கொண்டமையினால் அதிலிருந்து ஒரு பீப்பாய்க்கு 16 டாலர் லாபம் கிடைத்துள்ளது. ஒரு சில குழுக்களும் சில தரப்பினரும் ஒன்றிணைந்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இயலாமையையும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியையும் பயன்படுத்தி பாரிய லாபத்தை அடைந்துள்ளமை இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கணக்காய்வாளர் நாயகத்திற்கு நாம் தெளிவுபடுத்த உள்ளோம். முட்டை ஒன்றின் விலை திங்கட்கிழமை முதல் குறைக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் இன்று அறிவித்துள்ளது. அடுத்த வாரத்திலிருந்து முட்டை ஒன்றின் விலை 5 ரூபாவினால் குறைக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க ஆகியோர் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு களப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் ஆகியோர் குறித்த கள விஜயத்தை மேற்கொண்டனர். இன்று நண்பகல் 1 மணியளவில் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மாணவர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தினுள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமுதாய சமையலறைக்கு சென்று மாணவர்களின் மதிய போஷணத்தில் பங்கேற்றிருந்தார். தொடர்ந்து இடம்பெற்ற அதிகாரிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட இருவரும் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக பொறியியல் பீடத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச பொறியியல் மாநாடு நடைபெற்றுள்ளது. குறித்த மாநாட்டில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளனர். மாநாட்டில் பொறியியல் துறைசார் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஏனைய பீடங்களின் பீடாதிபதிகள், பொறியியல் துறை சார்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு 2 வருடங்களுக்கு நிலக்கரி வழங்க ரஷ்ய நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளது. நிலக்கரி விநியோகத்திற்கான விலை மனு கோரலுக்கு பதிலளித்த 2 நிறுவனங்களில் ரஷ்ய நிறுவனம் ஏலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் கொண்டுள்ளதாக லங்கா நிலக்கரி நிறுவனத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான ஜகத் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான நிலக்கரியை வழங்குவது தொடர்பில் ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து 5 மாத கடன் சலுகையை கோரியிருந்த நிலையில் குறித்த நிறுவனம் 6 மாதங்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக லங்கா நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் ஜகத் பெரேரா தெரிவித்துள்ளார். இதற்கமைய இதுவரும் அக்டோபர் மாதம் முதல் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவதுடன் விலை சூத்திரத்தின் மூலம் விலை நிர்ணயிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்னுற்பத்தி நிலையத்திற்கு 2.36 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ள ஜகத் பெரேரா, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மற்றும் மே மாதங்களில் மாத்திரமே நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் அக்டோபர் மாதம் இறுதி வரை போதுமான நிலக்கரி கையிருப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் நிலையத்தின் 1 மின்பிறப்பாக்கியை கட்டாய பராமரிப்புக்காக மூட வேண்டிய நிலை ஏற்பட்டதுடன் மற்றொரு மின்பிறப்பாக்கி அண்மையில் பழுதடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பேருந்துகளில் பயணிக்கும் போது இலத்திரனியல் அட்டை மூலம் பயணம் பணம் செலுத்தும் முன்னோடி திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தலைமையில் இந்த நிகழ்வு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பணம் வழங்காமல் இந்த அட்டையை பயன்படுத்துவதன் மூலம் பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு பேருந்துகளில் பயணிக்கும் முறை இன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பணத்தை கொண்டு வராது, அட்டையை மாத்திரம் கையில் எடுத்து வந்து பேருந்துகளில் பயணிக்கும் முன்னோடி திட்டத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
யாழ்ப்பாணம் மாதுகள் சவுக்கடி கடற்கரையில் 27 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சா ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா ஸ்ரீலங்கா கடற்படையினரால் சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான மலேசியா நாட்டின் உயர்ஸ்தானிகர் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில முக்கியமான திட்டங்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பின்தங்கிய வாகரை ஆதிவாசிகள் மற்றும் பிற சிறுவர்களுக்கான உல சமூக செயற்திட்டம் ஒன்று சிறுவர் அபிவிருத்தி மகளிர் விவகார இராஜாங்க அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் உன்னை மகிழ்விப்போம் எனும் துணை பொருளில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான பிரதான நிகழ்வு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவின் மருதங்கணிக்குளம் குஞ்சங்குளம் ஆகிய கிராமங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான ரஞ்சன் ராமநாயக்கவின் புதிய திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக சிறை அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். அதற்கமைய அவர் இன்று கொழும்பு சிட்டி சென்டருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுடன் தமிழர் தரப்பு சந்திப்பு. இலங்கையில் தமிழருக்கு நடந்த அநீதிகளுக்கு நீதி வேண்டும் என்கின்றார் ரிஷி சுனாக். கொழும்பில் டயஸ்போரா பணியகத்துக்கு இடமில்லை என ராஜபக்ச தரப்பு அழுத்தம். ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயத்தில் எதிர்க்க தயார் எனவும் சூளுரை. அறவழி போராட்டக்காரர்கள் மீதான அரசு அடாவடி நிறுத்தப்பட வேண்டும். அனைத்துலக மன்னிப்பு சபை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கண்டனத்துடன் கோரிக்கை. ரணில் விக்ரமசிங்கவுடன் மீண்டும் பேச்சுக்கு தயாராகும் சஜித் அணி. கோட்டாபாய நாடு திரும்பினால் விசாரணை வேண்டும் எனவும் கோரிக்கை. குஜராத் கூட்டு பாலியல் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட வரவேற்பால் அதிர்ச்சி. பிராமணர்களுக்கு விடுதலை உரிமை இருப்பதாக கூறும் பாஜக உறுப்பினர். உக்ரைனின் அணு மின்சாரம் ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் என மொஸ்கோ எச்சரிக்கை. அணுவளாகத்தை இராணுவ சூனிய பகுதியாக்கும் கோரிக்கையையும் நிராகரிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.